வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவாழ்க, குருவே துணை. ஐயுணர்வும் மெய்யுணர்வும் பற்றி கூறுங்களேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இயற்கையின் சிறப்புமிக்க ஆற்றலாகிய ஜீவகாந்த ஆற்றலை தெளிவாக தெரிந்து கொள்ளும் வரை சாதாரணமாக ஏற்படுகின்ற வலி, இன்பம், துன்பம் இவை எல்லாமே புலன்கள் மூலமாக வெளியே இருக்கின்ற புறப்பொருட்களோடு தொடர்பு கொள்கிற போது அப்புறப்பொருட்களிலிருந்து வருபவை என்றே எண்ணத் தோன்றும். ஒவ்வொரு பொருளையும் நோக்கும் போது இன்பத்தை அனுபவிப்பது இந்த ஐ உணர்வு தான். புலன்கள் எந்த பொருளை அனுபவித்தாலும் நம் உயிர் சக்தி செலவாகிறது. மேலும் மேலும் செலவாகும் போது உடலில் உள்ள அணு அடுக்குகள் சீர்குலைந்து நோய் துன்பம் ஏற்படுகின்றன. அளவோடும் முறையோடும் முன் அனுபவம், பின் விளைவு, தற்போது உள்ள சூழ்நிலை இம்மூன்றையும் இணைத்து விழிப்பு நிலையில் இன்பத்தை அனுபவிக்க வேண்டும். புலன் கவர்ச்சியில் மயங்கி நிற்பது ஐயுணர்வு. இதற்கு மேலாக அனுபவித்தால் உயிருக்கு துன்பம் என்று அளவோடு நிறுத்திக் கொள்வது மெய்யுணர்வு ஆகும். இந்த ஐயுணர்வினால் மனிதன் உணர்ச்சி வயப்படுகிறான். மெய்யுணர்வினால் மயக்கம் தெளிந்து ஞானம் பெறுகிறான். மெய்யறிவு பெறாது போனால் பெற்ற ஐயுணர்வும் பயனற்றதாகும். இந்த பிறவியிலும் சரி, தொடர்ந்து வரக்கூடிய பிறவிகளிலும் சரி, உங்கள் குடும்பங்களுக்கும் சரி, ஐயுணர்வு வழியிலிருந்து அனுபவிக்கும் போது பற்று பாசம் உண்டாகும். மெய்யுணர்விலே இருந்து செய்யும் செயலானது அந்த பற்றிலே உள்ள அளவு முறை இருந்து பிறவியின் நோக்கத்தை புரிந்து செயலாற்ற பற்று விலகிவிடுகிறது. ஐயுணர்வோடு மெய்யுணர்வு இணைந்து வரும்போது மனோதிடம் வரும். எனவே வாழும் போதே திருப்தியாக மேன்மையாக இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு அனுபோகத்திலேயும் எல்லை கட்டி கொள்ள வேண்டும். அளவு முறை தெரிந்து ஐயுணர்விலே இன்பத்தை அனுபவிக்கவும் மீண்டும் இந்த இன்பத்தை அனுபவிப்பதற்கு ஒரு கால இடைவெளி தேவை என்ற நிதானம் ஏற்பட்டால் அந்த இன்பம் பிறகும் கிட்டும். ஐயுணர்விலே இன்ப துன்ப இயல்புகளிலே சுழன்று சிக்கிக் கொண்டிருக்கிற வரையில் மெய்யறிவுக்கு மேலேறும் நாட்டம் இருக்காது. மாயையிலிருந்து விடுபட ஐயுணர்வோடு மெய்யுணர்வு சேர சாத்தியமாகும். இந்த ஐயுணர்வோடு மெய்யுணர்வை இணைத்து கொண்டு எப்பொழுதும் அயரா விழிப்பு நிலையில் செயலாற்றி நல வாழ்வு வாழ்ந்து அருள் நிலையில் திளைக்க வேண்டும் என்று வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார். வாழ்க வளமுடன். நாளைய பதிவில் மெய்வழி அறிவு பற்றி சிந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.